நம்முடைய அருமை நண்பர் சீனு ராமசாமி அவருடைய எழுத்து இயக்கத்தில் தயாரிக்கப்பட்டிருக்கிற இடம் பொருள் ஏவல் என்கிற அந்த திரைப்படத்தை பார்க்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. உண்மையிலேயே ஒரு அற்புதமான படத்தை பார்த்த ஒரு மகிழ்ச்சியும் பெருமையும் எனக்கு ஏற்படுகிறது என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு படத்தின் மூலம் ஒரு செய்தியை சொல்லுவதே மிகுந்த சிரமமாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் சீனு ராமசாமி அவர்கள் இந்த படத்தின் மூலம் பல செய்திகளை மக்களுக்கு தெரிவித்திருக்கிறார் என்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் வேலையின்மை, வாழ்வாதாரத்தை தேடுகிற அப்படிப்பட்ட சூழ்நிலையில், அது மட்டுமல்ல ஒரு மலை கிராமத்தில் சுற்றுச்சூழல், அங்கே ஏற்படக்கூடிய இந்த பன்னாட்டு கம்பெனிகளுடைய ஆதிக்கம், இவைகளெல்லாம் அந்த மலை மக்களுடைய வாழ்வை எப்படி பாழ்படுத்திவிடும் என்பதை அந்த மக்களுக்கு நல்ல உணர்வூட்டி, அந்த மலைவாழ் மக்கள், மலையில் இருக்கக்கூடிய அந்த சாதாரண ஏழை எளிய மக்கள், பல லட்சம் பணம் வந்தால் கூட அவைகளை பற்றி நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம், எங்களுடைய மலையும் மலை சார்ந்த வாழ்வும் தான் முக்கியம் என்பதை எடுத்துக்காட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நான் சீனு ராமசாமி இன்னொரு விஷயத்திலே பாராட்ட விரும்புகிறேன். என்னவென்று சொன்னால், எத்தனையோ அரசியல் கட்சிகள், அரசியல் இயக்கங்கள் இருந்தாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு மக்களுக்காக, நியாயத்துக்காக போராடுகிற ஒரு இயக்கம் என்பதை மிகுந்த தைரியத்தோடு இந்த படத்திலே வெளிக்கொண்டு வந்திருப்பது ஒரு முக்கியமான செய்தி. ஏனென்றால் அந்த மலைவாழ் மக்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய அந்த தலைவர் ஒரு செங்கொடி இயக்கத்துக்கு சொந்தக்காரராக இருப்பதும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருப்பதும், அவர் எத்தனை லட்சங்கள் கொடுத்தாலும் அதற்கெல்லாம் நான் விலை போக மாட்டேன் என்கிற அந்த லட்சியத்தை இந்த படத்தின் மூலம் சாதாரண மக்களுக்கு புரிகிற முறையிலே எடுத்து சொல்லியிருக்கிறார். ஆகவே இப்படி பல செய்திகளை, நல்ல மக்களுக்கு பயன்படக்கூடிய கருத்துக்களை எடுத்து இயம்புகிற ஒரு படமாக, இயற்கையை நேசிக்கிற, சுற்றுச்சூழல் சூழலை நேசிக்கிற, கிராமப்புற வாழ்வை பாதுகாக்க வேண்டும் என்கிற அப்படிப்பட்ட எல்லாவித செய்தியும் சொல்லக்கூடிய ஒரு நல்ல சிறந்த படமாக மக்களுக்கு பயன்படும் நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக உண்டு. ஏற்கனவே சீனு ராமசாமி சில படங்களின் மூலம் நல்ல பெயரை தமிழகத்திலே பதிவு செய்திருக்கிறார். அவருக்கென்று ஒரு முத்திரை பதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடம் பொருள் ஏவல் என்ற படத்தின் மூலம் அந்த முத்திரை மேலும் வலுவான முத்திரையாக தமிழக மக்கள் மத்தியிலே இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, மரியாதைக்குரிய சீனு ராமசாமி அவர்களுக்கும் இந்த படத்தை வெற்றிகரமாக நடித்திருக்கிற அத்துணை கலைஞர்களுக்கும் என்னுடைய சார்பிலே வாழ்த்துக்களையும் நன்றிகள் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.